ஹாய், வணக்கம். நான் ராகவா லாரன்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். என்னுடைய 20 வருஷத்துடைய கனவு இன்றைக்கி நினைவாயிருக்கு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா, எனக்குள்ளே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த செயலை ஆரம்பித்தேன். அதுக்கு 20 வருஷம் முடிச்சிருக்கு. அந்த மாற்றம் என்ன சொல்லிகிட்டே இருக்கேன். விஷயத்துக்கு வரப்பட்டேன் நினைக்கிறீங்களா? வீடியோவில் நீங்களே பாருங்கள். ஹாய், என்னோடய பேர் சிவசக்தி. நான் பிறந்த ஒரு புதுக்கோட்டை. எனக்கு 4 வயசு இருக்கும் போது எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அம்மா, நான், தங்கச்சி 3 பேர் மட்டும்தான். இந்த ஹாஸ்டலில் தான் வாழ்ந்தேன். ஸோ இப்போ ரொம்ப வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. எப்படி சொல்கிறது, இது ரொம்ப எமோஷனலாக உங்க மாட்டேன். சைல்ட்ஹுட் டேஸ் ஃபுல்லாக இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானும் எஸ்சி எக்ஸாமுக்கு சைடு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணி நான் படிக்கும் போது எங்கள் மாஸ்டர் கிட்டே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பசங்ககிட்டலாம் நான் உங்களை படிக்க வைக்கிறது விஷயம் இல்லை, நீங்கள் படித்து வெளியே போயிட்டு நீங்கள் ஒரு 4 பேரும் படிக்க வைக்கணும், நீங்கள் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணுற விதமாக நான் வாங்குற சம்பளத்துலேருந்து சம் ஆஃப் அமௌண்ட் எடுத்து என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு சில பணிகளை இதுக்கப்புறமும் பண்ணுவோம். சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு, இப்ப இவ்வளவு பெரியவர் ஆயிட்டாரு. பாத்தீங்களா, போட்டது மரமாய் நிக்குது. வந்து உடம்பெல்லாம் குடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்ஏ வராது, ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்காரு, ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு. ஒரு தாயின் அழுகை, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. சின்ன வயசுல இவங்க அம்மா இவங்க இவங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து என்ன புருஷன் இல்லைங்க, விட்டு போயிட்டாங்க, என் குழந்தைங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. இந்த 2 குழந்தைங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்கு போனேன். என் வயசு வந்து என்னங்க, யார் இவங்கன்னு கேட்டாங்க. இனிமேல் நான் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க, இவங்களை படிப்பிட்டு போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி 1 குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து ஒரு 60 குழந்தைங்க கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீடு பார்த்தாம நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், சொந்த வீடு இவங்க கொடுத்துட்டு. ஸோ இப்போது வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது, அப்போ வீடெல்லாம் கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறோமே அப்படிலாம் இருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்து வந்து நிற்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு. இவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் படிக்க வச்சோன்றது இல்லை, படிக்க வச்சு இவர் 10 பேருக்கு உதவி செய்யறதுன்றது தான் இப்போ பெரிய விஷயம். இனியிலேருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், கடவுள் எங்கேயுமே இல்லை, மற்றவங்க உதவி செய்யறதுல தான் இருக்குது. சர்வீஸ் இஸ் காட் சொன்னேன், சேவையே கடவுள். இதே மாதிரி ஒரு ராகவா லாரன்ஸ் மறுபடியும் உங்களை சேவை பண்ணிட்டுருக்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை. உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன்னா அதை ஜாக்கிரதையாக எடுத்து போனோம் சரியா. அங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் அது சரி. ஓகே, பிடிங்க வா. எஸ், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி இதை தாத்தா தான் வளர்த்துறாங்க. ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்துக்கணும், கண்டிப்பாக தான். நீ உன்னுடைய பார்வையில இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிகிட்டு இருந்தால் பார்த்தாரு, செயல் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம். எல்லாம் ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். நம்ம சமுதாயத்துக்காக 20 வருஷம் என்னுடைய முயற்சி உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே கூஸ்பம்ஸாக இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியுமா? நான் கூட ஒரு பையன் தான் நினச்சேன். இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதுவும் 1 வருஷமாக 2 வருஷமாக மாஸ்டர் பண்ணல, 20 வருஷமாக யாருக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் சுகமாக இருந்து பாருங்க, பேசக்கூட முடியல. இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல் அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு. நான் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் பாருங்கள், படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையே மாற்றும்.